ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வினான்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி இந்த வீடியோ யூபிஎஸ்சி ஜியோகிரபி ஜிசி லியாங்ல இருந்து கிளைமெட் நம்ம வந்து பார்க்க போறோம் லாஸ்ட் கிளைமெட் நம்ம வந்து பாக்குறோம் ஆர்டிக் ஆர் போலார் கிளைமெட் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண பத்து கிளைமெட்டும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அதை பார்த்துட்டு பிடிஎஃப் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு புக்கை ரிவைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு பக்கவாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா சரி பார்த்துடலாம் ஆர்டிக் ஆர் போலார் கிளைமேட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பின்னாக்கா மேப் வந்து பார்த்துருவோம் முக்கியமான விஷயம் ஸோ மேப் வந்து பாருங்கள் இதான் வந்து ஏரியா ஓகேவா என்ன விஷயம் அப்படின்னா ஆர்டிக் ஆர் போலார் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் நார்தன் எமிஸ்பியரில் மட்டும்தான் இருக்கும் சதனில் கிடையாது நம்ம லாஸ்ட்டாக பார்த்து மூணு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நார்தன் எமிஸ்பியரில் மட்டும்தான் வந்திருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டி டிகிரி பார்த்திங்க இருக்குது ஒன்லி northern hemisphere மட்டும்தான் permanently ஸ்னோ covered ஏரியா ஓகேவா இது முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா லோ லேண்ட்ஸில் இந்த ஏரியாங்களில் லோ லேண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில மாதம் மட்டும் ஐஸ் ஃப்ரீ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் துண்டா வெஜிடேஷன் இருக்கும் ஓகேவா ஸோ கேட்பாங்க ஆர்டிக் ஆர் போலர் கிளைமேட்டில் லோ லேண்ட்ஸில் வந்து ஐஸ் ஃப்ரீயாக பர்மனெண்டாக கேட்டாங்க அப்படின்னா லோலேண்ட்ஸ் ஆர்டிக் கிளைமேட்டில் ஐஸ் ஃப்ரீ இருக்கும் ஃப்யூ மன்த்துக்கு மட்டும் சரியா ஸோ ஏரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்டல் ஸ்ட்ரிப் ஆஃப் க்ரீன்லேண்ட் பேரன் கிரவுண்ட் ஆஃப் நார்த் கெனடா அலாஸ்கா அண்ட் ஆர்டிக் சீ போர்ட் ஆஃப் யுரேஷியா ஸோ மேப்பில் வந்து பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன்லேண்ட் அண்ட் கனடா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அலஸ்கா ஸோ அலஸ்கா அப்படின்னா அமெரிக்காலையும் இந்த கிளைமேட் வந்து உண்டு ஏன்னா அலாஸ்கா பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா சம்மந்தப்பட்டது அண்ட் யுரேஷியா ஓகேவா இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சரி இங்கே கிளைமேட் எந்த மாதிரி இருக்குது அதை வந்து பார்த்துலாமா சரி வந்து பாருங்கள் ஸோ கிளைமேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் வந்திருக்கும் பட் இங்கே வந்து பாருங்கள் நார்மலி நாட் மோர் தென் ஃபோர் மந்த் ஹேவிங் டெம்பரேச்சர் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் இப்போ சில நாலு மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அபோவ் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்துருக்கும் மற்ற எல்லா மாதம் பார்த்திங்க அப்படின்னா பிலோ ஃப்ரீசிக் பாயிண்ட் தான் இருக்கும் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க லோ மீன் ஆன்வல் டெம்பரேச்சர் ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சம்மர் வந்து வரும் அந்த சம்மரும் பார்த்திங்கன்னா ப்ரீஃபாக இருக்கும் கூலாக இருக்கும் அதாவது கொஞ்சம் காலம் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வின்டர் தான் லாங்காக வந்திருக்கும் ஸோ நேம் பார்க்கும்போது தெரியும் ஆர்டிக் கிளைமேட் அப்படின்னாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வின்டர் தான் அதிகமாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இதன் காரணமாக நார்த் போல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் லைட் இல்லாமல் இருக்கும் சம்மர் தான் பார்த்தீங்க அப்படின்னா லைட் இல்லாமல் வந்திருக்கும் நார்த் போலில் சம்மர் லாங் டியூரேஷன் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சன் வந்து லோ ஸ்கையில் வந்திருக்கும் ரே அந்த சன்லைட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா சன்லைட் இருந்தாலும் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும் அதிகமாக இருக்காது ஏன்னா அங்கே வந்து வின்டர் தான் சிவரா வந்து இருக்கு சரியா வாட்டர் இன் சாயில் டு கிரேட்டர் டெப்த் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்ணில் இருக்க தண்ணி பார்த்து கேட்டா ரொம்ப வந்து ஃப்ரோசனாக இருக்கும் அதனால சம்மர் இருந்தால் கூட சன்லைட் பார்த்து கேட்டா ரொம்ப வந்து கீழே போகாது அப்படின்னு சொல்றாங்க ரிசார்ட்ஸ் இங்க வந்து ஃபேமஸாக இருக்கும் ஆனால் ஃப்ரீவெண்ட்டாக வந்து இப்போ வராது அடிக்கடி நகை வராது ஆனால் பிஸ்னஸ் வந்து இருக்கும் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா அசாடஸ் ஓகே கிலோமீட்டர் பாருங்கள் ஒன் தேர்ட்டி மைல்ஸ் பெர் அவர் ஓகேவா கோஸ்டல் டிஸ்ட்ரிக் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இந்த கோஸ்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வாம் கரண்ட்டும் கோல்டு கரண்ட்டும் அதாவது வாம் கரண்ட் இந்த கோல்டு வாட்டர் வந்து மீட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஃபாக் வந்து டெவலப் ஆகுது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருப்போம் போதும் சேம் கான்செப்ட் அங்கே வந்து இப்போ நகராக ப்ளே ஆகியிருக்கும் அதுதான் இங்கே நம்ம வந்து இப்போ நகராக பார்க்குறோம் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டில் வாம் கோல்ட் வாட்டர் மீட் ஆகும் போது ஃபாக் வந்து டெவலப் ஆகுது ஓகேவா ஸோ கிளைமேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதம் லைட் இல்லாமல் வந்துருக்கும் சம்மர் லாங் டியூரேஷன் இருந்தால் கூட டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் வந்து பின்னாக்க இருக்கும் வின்டர் சிவராக இருக்கும் சம்மர் கூலாக இருக்கும் ப்ரீஃபாக இருக்கும் ஓகேவா சரி அடுத்த பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசிப்டேஷன் ஸோ ப்ரிசிபேஷன் பார்த்தீங்கன்னா மழை வந்து வரும் ஆனால் மழை பார்த்தீங்கன்னா ஃபார்மாக ஸ்னோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யூனிஃபார்மாக இருக்காது லொக்காலிட்டி ப்ளேஸ் ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து வேறியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டென் இன்ச்சஸ் ஸ்னோ வருது அப்படின்னா ஒன் இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரெயினாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு இந்த இடத்துல கன்வெக்ஷன் ரெயின்கள் பார்த்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது ஏன்னா லோ ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் அண்ட் லேக் ஆஃப் மாய்ச்சர் இன் கோல்டு போலார் ஏர் ஓகே வார்ம் கேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாய்ச்சர் அதிகமாக இருக்கும் இங்கே கோல்டு ஏர் இருக்கிறதுனால மாய்ச்சர் இருக்காது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால எவாப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா மோர் எவாப்ரேஷன் எப்போ வந்து இப்போ பாசிபிளாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து வின் ப்ளோவிங்

பாசிபிள் ஓகேவா சரி அவ்வளோதான் ஸோ வெஜிடேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹீட் டெஃபிஷியன்சி ஸோ ஹீட் வந்து அங்கே கம்மியாக இருக்கிறதுனால ஃபியூ பிளான்ஸ் தான் சர்வை பண்ண முடியும் லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெஜிடேஷன் மோசஸ் லிச்சன்ஸ் செட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இங்கே ரொம்ப ரொம்ப வந்து போய்னாக்கா கம்மி கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டாக வந்திருக்கும் ஓகேவா ஸோ கிராஸ் பார்த்தீங்கன்னா ஹார்டாக வந்திருக்கும் ரெயின்டின் மோஸ் உல்ஸ் ஃபாக்ஸஸ் மஸ்க் ஆஸ் ஆர்டிக் ஹேர் லெமிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேமல்ஸ் வந்து ஆர்டிகில் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது சரியா ஸோ வெஜிடேஷன் அவ்வளோதான் கவர் ஆகுதுங்க ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா கோஸ்ட் அதிகமாக நம்பி இருப்பாங்க செமி நொமாட்டிக் தான் அதிகமாக வந்து பண்ணுவாங்க ஓகே நொமாட்டிக்ஸ் கிடையாது செமி நோமெட்டிக் லைஃப் ஸோ பீப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிமோஸ் அங்கே தான் வந்து வாழ்வாங்க இந்த மக்கள் பொறுத்த வரைக்கும் ஹண்டர்ஸ் ஃபிஷர்ஸ் அண்ட் ஃபுட் கேதர்ஸ் வந்து இருக்கிறாங்க கேரிபோ பார்த்திங்க அப்படின்னா எஸ்கிமோ ஹண்ட்டர் இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஒரு ரெய்டு பார்த்திங்கன்னா பேர் வந்து பின்னாடி வச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ பேர் வந்து பையனாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பீட் போட் அங்கே வந்து கிடையாது ஃப்ரெயில் கயாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தக்கையாக இருக்க மாதிரி நம்ம சொல்லுவாங்க ஸோ கூகுளில் கயாக்ஸ் அப்புறம் மாதிரி போட்டு பாருங்கள் அந்த பிக்சர் வந்து பின்னாக்காக்கா வரும் ஓகேவா ஸோ ஃப்ரெயில் கயாக்ஸ் எந்த கிளைமேட் அப்படின்னா ஆர்டிக் ஆர் போலர் கிளைமேட் சரியா ஸோ நொமாடிக் ட்ரைப்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நேம் வந்து உண்டு தயவு செஞ்சு மக்கப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற எல்லா பேக்ஸ்மெல நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா சரி பார்த்தலாம் லேப்ஸ் ஆஃப் நார்த் ஃபின்லேண்ட் அண்ட் ஸ்காண்டினேவியா ஓகேவா ஸோ நார்த்து ஃபின்லாண்ட்லேயும் ஸ்காண்டின பார்த்தீங்கன்னா லேப்ஸ் அப்புறம் மாதிரி நொமாட்டிக் டைப்ஸ் வந்து பின்னாக்க இருக்கிறாங்க சொமாயட்ஸ் பார்த்தீங்கன்னா சைபீரியா அங்கே வந்து இருக்கிறாங்க ஒரு ஆள் மவுண்டைன் கொரியாக்ஸ் சுக்சி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஏஷியா இந்த டைப்ஸும் இந்த ஏரியாவும் கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு டிஸ்கவரி ஆஃப் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கே வந்து ஒன்று இந்த இடத்துல ஸோ கோல்டு மைன் அலஸ்கா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கெனாய் பெனின்சுலா காப்பர் இன் ரேங்கின் இன்லெட் கனடா கோல் பார்த்தீங்க அப்படின்னா அலாஸ்கா ஓகேவா இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க மேட்சை ஃபோலிங் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன் ஓர் லேக் சுப்பீரியர் நியூ ரயில்வே லைன் லாரன்ஸ் ரிவர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்ஸ் வந்து கேட்பாங்க நம்ம ஏற்கனவே ஆஃப்ரிக்கா பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஸோ டைப்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எந்த ஏரியா என்ன நேம்ன்ற மாதிரி தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து ஜோக்ரஃபி வந்து படிச்சிருப்பீங்க அதில் வேர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில செங்கலாக இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை பார்க்கும்போது இந்த ஏரியாக்களும் மேப்பில் லொக்கேட் பண்ணுங்கள் அதுதான் முக்கியமான ஏரியா ஜஸ்ட்டு பண்டி போனீங்கன்னா அங்கே வந்து காலை வாரை விட்டுரும் இந்த லொக்கேஷன்ஸை மேப்பில் எங்கே இருக்குன்ட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அடுத்தது அயன் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிருனியா கேலிவேரி ஸ்வீடன் சரியா இதான் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக் ஆர் போலார் கிளைமேட் நம்ம பதினோரு கிளைமேட் ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மோர் தன் என்எஃப் வந்துருக்கும் டவுட்ஸ் இருக்கிறோம்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலகாம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி